ஹாய் குட்டி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் வீட்டு சமையலை சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். இன்னைக்கு வந்து சிம்பிளா வந்து எக் வந்து எப்படி ஃப்ரை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து கஞ்சிக்கான சைடிஷ் கஞ்சி சாப்பிடும் போது இது செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் ஸ்பூன் மிளகு தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம செய்யறது பார்க்கலாம். எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் 4 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து சிம் பண்ணிக்கலாம். கேஸ் சிம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஆட் பண்ணிடுறேன். நான் சீக்கிரமாக கரிஞ்சிடும், டைரக்டாக நம்ம அப்ளை பண்ணுறதுனால. அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுடலாம். மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி வறுத்துக்கிறேன். இதில் வந்து இதில் இருக்க உப்பு வந்து கரையணும், அதனால் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை வந்து வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்போ இப்போ நம்ம கீறிக்கலாம். ஒரு 4 இல்லை ஒரு 5 இடத்துல கீறி போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் கீறிக்கலாம். எல்லா முட்டையுமே கீறி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பரட்டி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் எல்லாம் ஒரு சைடு லேசாக இப்படி வர மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கருவேப்பிலையை நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த உப்பு காரம் மசாலா எல்லாமே இந்த கருவேப்பிலையில் இறங்கி நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எக்கு வந்து இப்படி திருப்பி திருப்பி விட்டு இது பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா சைடும் திருப்பி திருப்பி. அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். அந்த கருவேப்பிலையை ஒரு பவுலுக்கு மாற்றின பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாலாம் நல்லா கிரேவி டெக்ஸ்சரில் வரணும், அப்போ நல்லாயிருக்கும். அப்போ தான் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சும்மா கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி ஆட் பண்ணி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கஞ்சிக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம சாப்பிட்டு போயிடலாம். உங்களுக்கு மொட்டை ஒரு செஞ்சுருக்காங்க, என் மம்மி கூட செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட சொல்கிறேன். சாப்பிடுங்க, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுச்சு. கஞ்சி குடிச்சிட்டு பார்த்துங்க, சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி கமெண்ட்ஸு மறக்காம சப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்துங்க. பாய். அடுத்த சனிக்கில் உங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இட்ட பொம்மை. சப்ரைஸ் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை அழுத்திடுங்க.